ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தன்னோட பக்தர்களின் நலனுக்காக விரதம் இருக்கும் சமயபுரம் மாரியம்மனோட மகிமை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக பக்தர்கள் தான் தாங்கள் நினைத்த காரியம் நிறைவேற கடவுளை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள். ஆனால் தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்காக கடவுளை விரதம் இருக்கும் நிகழ்வு குறித்து உங்களுக்கு தெரியுமா? ஆம், அவ்வாறு பக்தர்களுக்காக விரதம் இருக்கும் தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நடைபெறும் பூச்சரிதல் விழாவை முன்னிட்டு இந்த விரதத்தை அம்பாள் மேற்கொள்கிறார். வாருங்கள், அத்தகைய அற்புத நிகழ்வை குறித்து இந்த வீடியோவில் காணலாம். தமிழகத்தில் உள்ள சக்தி வழிபாட்டு தலங்களில் முதன்மையான முக்கியத்துவம் வாய்ந்த கோவில்களில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலும் ஒன்றாகும். சமயபுரம் கோவிலுக்கு உள்ளூர் வெளியூர் பக்தர்கள் மட்டுமின்றி நாடு முழுவதிலும் இருந்தும் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அம்மனை வழிபட்டு செல்கிறார்கள். சமயபுரம் அம்பாளை அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண காலங்களில் வழிபட்டால் உச்ச பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மிக தொன்மையான உற்சவ அம்பாளின் திருமேனியில் உள்ள 1000 திருக்கண்களும் இத்தலத்தின் புராண பெருமையை விளக்குவதாக அமைந்துள்ளது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் பல முக்கிய திருவிழாக்களில் பூச்சரிதல் விழாவும் ஒன்றாகும். ஆண்டுதோறும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பூச்சரிதல் விழா தொடங்குகிறது. பூச்சரிதல் விழா தொடங்கியதும் சமயபுரத்தை சுற்றியுள்ள கிராமங்கள் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டுவிடும். முதல் பூ சமயபுரம் மாரியம்மன் கோவில் நிர்வாகம் சார்பாக யானை மீது பூக்கூடைகள் வைத்தும் கைகளில் பூக்கூடைகள் ஏந்தியும் மேல தாளங்கள் முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும். பின்னர் அந்த பூக்களை கொண்டு அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கும். கோவில் நிர்வாகம் சார்பாக முதல் பூ அம்பாளுக்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்பாளுக்கு பூ கொண்டு சென்று வழிபாடு செய்வார்கள். இந்த விழாவின் முக்கிய அம்சம் பக்தர்கள் நலனுக்காக அம்பாள் விரதம் இருப்பதுதான். அன்னைக்கு அன்னையாய், ஆதி முதல் ஆதார சக்தியாய், நாடி வருவோர் மட்டுமன்றி நாடு தலைக்கவும் மண்ணுலக உயிர்களை காக்கவும் மஞ்சள் உடை உடுத்தி வாசனை மலர்களை திருமேனி முழுவதும் தரித்து மும்மூர்த்திகளை நோக்கி மாயசூரனை வதம் செய்த பாவம் நீங்கவும் உலக நன்மைக்காகவும் இந்த திருத்தலத்தில் தன்னை காண வரும் பக்தர்களுக்கு எவ்வித நோய்களும் தீவினைகளும் அணுகாது சகல சௌபாகியங்களும் கிடைக்க அம்மனே பக்தர்களுக்காக 28 நாட்கள் பட்டினி விரதம் மேற்கொள்கிறார். இந்த 28 நாட்களும் திருக்கோவிலில் அம்பாளுக்கு தலிகை நைவேத்தியம் கிடையாது. துள்ளுமாவு, நீர்மோர், கரும்பு பானகம் மற்றும் இளநீர் மட்டுமே நைவேத்தியமாக செய்யப்படுகிறது. தன்னை நாடி வரும் பக்தர்களுக்காக சமயபுரம் அம்பாள் 28 நாட்கள் பட்டினி விரதம் இருப்பது மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். அம்மன் விரதம் மேற்கொள்ளும் பொழுது அம்மனின் பக்தர்களும் மஞ்சள் ஆடை உடுத்தி அம்மனை நினைத்து விரதம் மேற்கொள்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். வாய்ப்பு இருந்தால் நீங்களும் மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது பங்குனி மாதத்தில் ஏதேனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சமயபுரம் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அவ்வாறு வழிபட்டு விட்டு வரும் பக்தர்களுக்கு வாழ்வில் சகல சௌபாகியங்களும் கிடைக்கப்பெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும்.